அன்பிற்குரிய சகோதரர்களே, போட்ட போடல என்ன ஆச்சுன்னு தெரில. ஏன்னு கேட்டால், அவங்களுடைய சகோதரர், முக்கியமான சகோதரர் ஜைனுல் ஆபிதனை போட்டு கீ வார வாரம் வாரிட்டோமா, அதனால் இருக்கிற என்னத்தை சொல்கிறோன்னு தெரியாமல் கத்து அதே ஆக்ரோஷம், டென்ஷன். டென்ஷன் ஆகுனா வந்து பிபி சுகர் இருக்குன்னு அர்த்தம். உடனே வந்து சொல்கிற விஷயம்லாம் கரெக்டுன்னு அர்த்தம் கிடையாது, புரியுதுங்களா? அதனால் வந்து டென்ஷன் ஆகும்லாம் கிடையாது. அதே போல் வந்து நான் என்ன சொன்னேன், பல்கினியுடைய விஷயத்தில் ஹதீஸு கலையில் ஷாதுன்னு ஒன்று இருக்குது. இந்த ஒரு கல்வி ஞானம் கூட இல்லாமல் உட்காந்து நீங்கள் உசூல் ஹதீஸை பேசிகிட்டு இருக்கீங்க. ஷாதுங்கிற வகையில் ரெண்டு ஹதீஸ் வரும். ஒரு ஹதீஸு வந்து மஹ்ஃபூதுன்னு வாங்க, ஒன்று ஷாது, ரெண்டையுமே ஹதீஸ்ன்னு வாங்க. ரெண்டையும் இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்களேன்னு எடுத்து உங்கள் அறியாமல் எடுத்து காட்டினா உடனே இவர் பேசியதை வைத்து அவ்வளோ பேர் எங்கள் தௌஹீத் ஜமாத்துக்கு வந்துடுவாங்கங்கிறாங்க. இருக்கிறவங்களாம் விட்டு ஓடிட்டு இருக்கேன், ஓடி போயிட்டான். ஒருத்தர் புக் எழுதுனவங்களே ஓடி போயிட்டாங்க. இவருக்கெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்களா, வந்துட்டு இருக்கார்கள், ஓடியே போயிட்டார்கள் முன்னாடி, இன்னும் ஓடுவாங்க. புரிய வைப்போம், என்னப்பா இவ்வளோ காலம் ஷாதுனாவது ஒன்று ஒத்துக்கிட்டு இருந்தீங்க, இப்போ அதை கூட மறுத்துட்டீங்க, அந்த அளவுக்கா ஹதீஸ்களை தெரியாமல் இருக்கீங்கிற அளவுக்கு மக்கள் உங்கள் அறியாமையை புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. என்னன்னா, ஜெயிலில் வந்து போட்டு வார வாரம் வாரிட்டோம்ல, காலையிலேருந்து இந்த குரானுடைய மேட்டில் மாட்டிக்கிட்டாங்க. இவர் சொன்னது ஒன்று, அவர் சொன்னது ஒன்று, ரெண்டையும் போட்டோம் காட்டிட்டோம். அதுக்கு பிறகு அவங்க வாசி காட்டினதா ஒன்று ஒன்றா வாசி காட்டி என்னங்க இப்படி விட்டுவிட்டு வாசிக்கிறீங்க, தப்பாக வாசிக்கிறீங்க, பொய்யணும். அதுக்கப்புறம் இந்த பூனையா நாயான்னு கேட்டாங்க. பூனை நாய மேட்ரு, நாயே இல்லை, நாய் மேட்ரு உள்ளே எடுத்துன்னு வந்து சேர்த்துட்டாரு, பொய்யாச்சுன்னு சொன்னேன். அதே போல் நடத்தக்கட்ட அந்த கெட்ட பெண்மணின்னாரு, பின்னாடியே கெட்ட பெண்மணின்னு சொன்னவர் நல்ல நினைவாற்றல் உள்ளவர், என்னாச்சுன்னே தெரில. ஒரு நிமிஷம் கழிச்சு என்ன செஞ்சாருன்னா, காஃபிர் பொம்பளை அப்படின்ட்டாரு. காவிர் மும்பலன்னாரு, அதுதான் சொன்ன. என்னங்க அவர் விளங்கி சொல்றாரா, விளங்காம சொல்றாரா, அறிஞ்சு சொல்றாரா, மனமுரண்டா சொல்றாரா, இல்ல குழம்பி போய் சொல்றாரா, என்ன என்னது அது விஷயம் அப்படின்னு எடுத்துட்டு வந்து சொல்றோம். அதனால வந்து விஷயத்தை என்ன நீங்க பேசுறீங்க, தெளிவா பேசுங்க. ரெண்டு செய்தி வரும்போது ஒரு செய்தி ஆதாரம் பலம் உள்ளதாக இருந்தால், பலம் இல்லாத செய்தியை, பலமில்லாத செய்தியை விட பலமுள்ள செய்தியை தான் எடுத்து என்ன செய்வாங்க, அமல் செய்வாங்க. ஆனால் ரெண்டுமே செய்தியை ஒத்துக்கொள்வாங்க, மறுக்க மாட்டாங்க. நீங்க மறுக்கிறீங்க, மௌதம்னு சொல்றீங்க, அது இட்டு கட்டப்பட்டதுங்கிறீங்க, அப்படி ஒன்று சொல்லவே படல. நீங்க காட்டின ஆதாரத்தில்ன்றதை தெளிவுபடுத்திருக்க திரும்ப நீங்களே நல்லா வாசிச்சு பாருங்க. அதாவது எதிர் தரப்பினர் வந்து சாலிம் ரதியல்லாஹுடைய ஹதீஸை வாசித்தாங்க, வாசித்து நாங்கள் பொருள் செய்கிறோன்ட்டு பொருள் செஞ்சாங்க. பொருள் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு கருத்தை அபூஜகல் சொன்னான் என்றால் நம்பலாம், அபு லஹபு சொன்னால் என்றால் நம்பலாம், ரசூலுல்லா சொன்னால் என்று சொல்லி வந்தால் நம்பலாமா? எனவே மானங்கெட்டவனை தவிர யாரும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று இதை கூறினால் ஏற்க முடியாதுங்கிறாங்க. அதை தெளிவாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்போ ஹதீஸை சொல்லிவிட்டு மொழிபெயர்ப்பு செஞ்சு விட்டு இதை அபுல் சொன்னா நம்பலாம், அபூஜகல் சொன்னா நம்பலாம், மானம் கெட்டவன் தான் இதை ஏற்பான்னாங்க. மானம் கெட்டவனை தவிர யாரும் இதை ஏற்க முடியாதுன்னாங்க. எனவே தான் நாம என்ன சொன்னோம், புகாரி இமாம் இதை பதிவு செய்திருக்கிறார், முஸ்லிம் இமாம் பதிவு செய்திருக்கிறார், நசாய் இமாம் பதிவு செய்திருக்கிறார், அபூதாவுத் இமாம் பதிவு செய்திருக்கிறார், இவர்கள் எல்லாம் ஏற்று பதிவு செய்திருக்கிறார்களே, இவர்கள்லாம் மானம் கெட்டவர்களா? கோபம் வருமா வராதா, ரோசம் வருமா வராதா? மானம் உள்ளவனுக்கு ரோசம் வரும். இப்போ யார் மானம் கெட்டவன், அது நீங்க தான் முடிவு செஞ்சுக்கணும். மானம் உள்ளவனுக்கு ரோசம் வரும். எனவே மானம் கெட்டவன் யார் என்பது முடிவு செஞ்சுக்கங்க. அடுத்து இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து புகாரி இமாம் வந்து இந்த ஹதீஸுகளை எல்லாம் வந்து சும்மா பதிவு செஞ்சுட்டு போயிட்டாங்களாம், அது வந்து நம்பி பதிவு செய்யலையா? நான் ஆரம்பத்தில் படிக்கும் தூங்கிட்டீங்களா? தெல்ல தெளிவாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லதே நான் சொன்னேன், நான் இந்த நூலிலே ஆதாரபூர்வமான ஹதீஸை தான் பதிவு செய்தேன் அப்படின்னு சொன்னதை படிச்சு காட்டினேன். இமாம் புகாரியோட ரிப்போர்ட் அது. அது மட்டுமல்ல, என்னை இவ்வாறு தூண்டியது எது? சஹிஹான ஆதாரபூர்வமான ஹதீஸை நான் தொகுப்பதற்கு என்ன பின்னணி, என்ன காரணம் என்பதையும் கூட இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அந்த காரணத்தை முகத்திமத்து ஃபதுல் பாரியில் உள்ளது, அது முதல் பாடம் என்பதையும் கூட நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். அப்போ நீங்க என்ன செஞ்சீங்க, தூங்கிட்டு போயிட்டீங்களா? இமாம் புகாரி ஏத்துக்கலன்னு இந்த ஒரு அபாண்டமான ஒரு பொய்யை பதிவு செய்யறீங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, அதாவது இந்த எதிர்த்தரப்புல உள்ளவர் வந்து அந்த செய்தியை பதிவு செய்கின்ற பொழுது ஒரு வாதத்தையும் வச்சாரு, சாலிம் அல்லாஹ்வுடைய ஹதீஸ, அதாவது இந்த ஹதீஸ் வந்து அவர் ஆபாசமான ஒரு கருத்தை சொல்லுது, இத உங்க வீட்டில் நீங்க செஞ்சு காட்டுவீங்களா, சாலிம் அல்லாஹ்வுடைய ஹதீஸை செய்து காட்ட தயாரா என்கிற ஒரு கருத்தை அவர் போன அமர்வுல என்ன செஞ்சாரு, வச்சாரு. இப்ப வந்து ஹதீஸ்கள்ல இருட்டடிப்பு செய்யறாங்க, நம்ம மேல பழி போடுறாரு, ஹதீஸ்ல இருட்டடிப்பு செஞ்சு போட்டு இந்த கேள்வி வைக்கிறாரு. ஒரு முக்கியமான ஒன்றை நான் இப்ப சொல்றேன்,
ஒரு கிளிப்பிங்கும் போடுவேன், போட்டு போட்டு ஒரு கேள்வி கேட்கறா அப்போ நீங்க எப்படி இருக்கு பார்ப்போம். இந்த வீடியோவினுடைய கருத்தை சொல்லிடுற மறுத்த இன்ஷால் நம்ம நம்ம அடுத்து நம்ம போட்டு காட்டுவோம். இந்த வீடியோவில் என்னங்க அப்படிங்கன்னா, வீடியோவில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஜேட்ட வந்து அவர் கேள்வி கேட்குறாரு, இதை மாதிரி நீங்கள் ஒரு விவாதகலத்தில் கலந்துக்க போனீங்க, அப்படி கலந்துக்க போகும்போது ஆதாரபூர்வமான ஹதீஸுகள் வந்து உங்கள் எதிர்த்தரப்பினர்கள் வைத்திருப்பதாக சொல்லப்படுது, அப்போ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட 10 ஹதீஸ் என்னமோ சொல்கிறாங்க, இன்ஷால்லாம் போட்டு காட்டும் போது வழங்கும். அப்போ அந்த ஆதாரபூர்வமான ஹதீசில் உங்கள் கொள்கைக்கு எதிராக இருப்பதனால் அதை மறுத்தரலான்னு நீங்கள் சொல்கிறீங்களாமே அப்படின்ட்டு இதில் பேட்டி எடுக்கிறவரு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு பிஜே என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நாங்கள் அந்த விவாத காலத்துக்கு நாங்கள் கலந்துருந்தோம், அதுக்கு முன்னாடி கலந்துரையாடல் பண்ணணும், கலந்துரையாடல் பண்ணும்போது இப்போ ஆதாரபூர்வமான ஹதீஸ் வந்து எதிர்த்தரப்பு வைக்கிறாங்களே, நம்ம கொள்கைக்கு எதிராக வைக்கிறாங்களே, என்ன பண்ணலான்னு ஒரு பேச்சு நடந்துச்சு. அப்போ அப்துர்மான் ஃபிரதோசி இருக்கிற நான் வந்து ஹதீஸை மறுத்தரலாம் லைஃப் ஆக்கி விட்டுறலாம் நான் சொல்லலை, இந்த அப்துர்மான் ஃபிரதோசி இருக்கிறார்ல அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதாரபூர்வமான ஹதீஸ் நம்ம கொள்கைக்கு எதிராக எதிர்த்து வைக்கிறாங்களா, வச்ச வச்சுட்டு போகிறாங்க நம்ம லைஃப் ஆக்கி விட்டுருவோமே, வச்ச வச்சுட்டு போகிறாங்க நம்ம லைஃப் ஆக்கி விட்டுருவோமே அப்படின்ட்டு நான் சொல்லலை, அது அப்துர்மான் ஃபிரதோசி தான் சொன்னாரு, அது விளையாட்டுக்கு சொன்னாரு. என்னவா அது எதுக்கு சொன்னாரா, அது விளையாட்டுக்கு சொன்னாரு. பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ விளையாட்டு பொருளாக எடுத்து வைத்துக்கொண்டு, பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி உடைய ஹதீஸ கிண்டல் பொருளாக எடுத்துக்கொண்டு, பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி உடைய ஹதீஸ்ல பித்தலாட்டம் செய்து கொண்டு நீங்க எங்களை பத்தி சொல்றீங்களா? அடுத்து இன்னொன்னு என்ன, நீங்க விளையாட்டா சொன்னீங்கல்ல, இப்ப நாங்க கேள்வி கேட்கிறோம், இதை வந்து நான் வந்து நாகரீகமா கேட்கிறேன், நாகரீகமா வந்து பேசுங்கிற காரணத்துக்காக நாகரீகமா கேட்கிறேன். ஒருத்தன் இன்னொருத்தனை பார்த்து, உன் மனைவி என்கிட்ட அனுப்புன்னா, உன் மனைவியை என்கிட்ட அனுப்புண்ணா, அனுப்புன்னு சொல்லி போட்டு, அடுத்து என்னடா எப்படி சொல்றிய அப்படிங்கிறத கேட்டேன், இல்லைங்க கிண்டலுக்காக தாங்க சொன்னேன், இப்படி சொன்னால் ஏற்றுக்குவோமா? நான் நாகரீகமாக இந்த கேள்வி வைக்கிறேன், படற்கையாக இந்த கேள்வி வைக்கிறேன். ஒருத்தன் இன்னொருத்தனுடைய மனைவியை என்கிட்ட அனுப்புப்பா இன்னைக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்யறானா, திருப்பி கேள்வி கேட்குறானா, எப்படி என்னங்க மனைவி அனுப்பி சொல்கிற அப்படின்னு கேட்ட உடனே, இல்லைங்க கிண்டலுக்காக தாங்க சொன்னேன் அப்படின்னு மனசனாயுவேன். இப்படி ரோசை வர வேண்டாம், ஒரு மனைவியை பற்றி இப்படி கேள்வி கேட்டால் நமக்கு ரோசம் வரும், வெக்கம் வரும், மான வரும். மானபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை மறுப்பேன் அப்படி லைஃப் ஆக்குவேன் அப்படி சொன்னவன் கிண்டலா சொன்னானு, அது விளையாட்டுக்கு சொன்னாரு, அது நான் சொல்லல, அது அவர் சொன்னாரு, அது விளையாட்டுக்காக சொன்னாரு, அது கண்டுக்க தேவையில்லை அப்படின்னு சொன்னா ஹதீஸை எந்த தரத்துல நீங்க வச்சிருக்கீங்க? இதைத்தான் நீங்கள் இந்த வீடியோ கிளிப்ல பேசுறீங்க, அது இன்ஷால்லாஹ் அடுத்து நம்ம போட்டு காட்ட முடிஞ்சா போட்டு காட்டுறேன், இல்லாட்ட உங்கள்ட தர நீங்க போட்டு பாத்துக்கங்க. அடுத்து இந்த ஹதீஸ் இந்த விஷயத்தை நாங்கள் பதிவு செய்கிறோம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இமாம் புகாரி இமாம் மானம் கட்டவர்களா, முஸ்லீமா மானம் கட்டவரா அப்படின்னு பொங்கி கேள்வி கேட்கறாங்கன்னு நாங்கள் கட்டாயமும் பொங்கி கேள்வி கேட்க தான் செய்வோம். ஏன்னா அந்த ஹதீஸை இமாம் நம்பி பதிவு செய்கிறாங்க, அந்த இமாம்கெல்லாம் நம்பி பதிவு செய்து மானம் கட்டவன் தான் ஏற்றுக்குவான்னு நீங்கள் சொன்னால் எங்களுக்கு கோவம் வர தான் செய்யும், அதனால் நாங்கள் அப்படி கேட்டோம். அடுத்து எதிர்த்த இன்னொரு கேள்வி கேட்டாங்க, இப்னு ஹஜர் வந்து உம்முஹராம் மடியில் படுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சிருக்கிறாரு, அவர் மீது ஏன் கோபப்பட மாட்டேங்க, எங்கள் மீது தான் உங்களுக்கு கோவம் வருமா, எங்க மீது அவங்களுக்கு கோவம் வருமா, இப்னு ஹஜர் மீது கோவம் வராதா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாங்க. நம்ம என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா, இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லா அந்த ஹதீஸை மறுக்கலையே, இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லா நாங்க என்னோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டோம்னா, குரானை ஹதீஸ குரானோடு மோத விட்டு அதில் ஆபாசம் இருப்பதை போன்று சித்தரித்து அல்லது தில்லுமுள்ள வேலை பார்த்து தன் கொள்கைக்கு சாதகமாக வளைத்து திருத்தி இருட்டடிப்பு செஞ்சு யார் ஹதீஸ்களை மறுக்கின்றார்களோ அவர்கள் கட்டாயமாக இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள், அவர்களை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது, இதனை எங்கள் நிலைப்பாடு. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்ல மீது ஏன் கோவம் வரல அப்படின்னு கேட்குறீங்களே, இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி மறுத்தார்களா? அடுத்து இன்னொரு விஷயம் என்ன, இமா அபு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சம்பவத்தில் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சாஹிப் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க என்று சொல்ல சொன்னோம். அந்த சாஹிப் யார், மலக்கு தான் என்று அது ஹதீசையினுடைய கருத்தை தான் அபு ஹுரைரா சொன்னார்கள். ஏன்னா ஹதீசை முடிக்கின்ற பொழுதே காலன் நபியும் தான் முடிக்கிறாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்ராஹிம் நபி இஸ்திஸ்னா செய்ய இன்ஷா அல்லாஹ் சொல்லியிருந்தா சத்தியத்தை முடிச்சர ஆயிருக்க மாட்டாங்கன்னு முடிக்கிறாங்க. அப்போ அந்த செய்தியை அறிவிக்கிறது அந்த நபியினுடைய கூற்று தான். சரி, ஒரு வாதத்திற்கு அபூ ஹுரைரா கூற்று என்று வைத்துக் கொண்டாலும் கூட நேரடியாக அந்த ஹதீஸை கேட்கக்கூடிய சஹாபியினுடைய கூற்றை ஏற்கவா, இன்னைக்கு வந்து நின்றுகிட்டு இல்லை இல்லை சாஹிப் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி கூற்றை ஏற்றுக்கவா என்ற ஒரு கேள்வியும் வைத்தோம். அடுத்து இன்னொரு விஷயம் அப்படி என்ன கேட்டிங்கன்னா,
அதாவது சுஃபியான் வந்து அவர் உடனே ஒரு பதிவு செஞ்சார். புகாரில் இன்னொரு ரிவாயத்தில் வருது, சுஃபியான் சொன்னாரா யானி அல் மலக்கு அப்படின்ட்டு. சுஃபியான் இமாம் வந்து சாஹிபு என்ற வார்த்தையை பயன்படுத்தி முடிச்சு அதுக்கு பிறகு யானி அதாவது அல் மலக்கு இந்த இடத்த மலக்கு என்று நாடுகிறார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எனவே இது சுஃபியானுடைய கருத்து தான் அப்படின்ட்டு ஒரு திசை திருப்புறாங்க. இமாம் சுஃபியான் வந்து யானி அல் மலக்குன்ட்டு ஏன் சொன்னாங்கன்னா, உங்களை மாதிரி ஆளுக்கள் பின்னாடி வந்து நின்றுக்கிட்டு சாஹிபுனா மனசன் தான் தப்பாக விளங்கிடக்கூடாது, சாஹிபுனா மனசை தான் தப்பாக விளங்கிடக்கூடாது என்பதற்காக வேண்டி சாஹிபுன்னு வந்த இடத்துல அது யாரு என்பதை அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, தெளிவுபடுத்திருக்காங்களே தவிர அது வந்து பெருமானா சலாசுரி கூற்று இல்லை என்று ஆகிவிடாது. நாம தப்பா விளங்க கூடாது என்பதற்காக சுஃபியான் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அங்கே விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன, உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களிடத்தில் சாய்ந்தார்கள் சொல்றாங்க. ஃபத்தகா இந்தா அவங்களிடத்துல சாய்ஞ்சாங்க, அவங்களிடத்துல தலை வச்சாங்க. தெளிவா ஒரு மொழிபெயர்ப்பு செய்யுங்க, இது என்ன அர்த்தம், அவங்களிடத்தில் சாய்ஞ்சாங்க அவங்களிடத்தில் தலையை வச்சாங்க அப்படின்னு சொன்னா அவங்க மேல சாய்ஞ்சாங்கன்னு அர்த்தமா, அவங்க மடியில் படுத்தாங்க நீங்க அர்த்தம் வைக்கிறீங்களா, என்ன அர்த்தம் வைக்கிறீங்க என்பதையும் நீங்க இங்கே பதிவு செய்ய வேண்டும். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன, 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் உள்ள ஹதீஸை பார்த்து கூறுகிறோம், 14 நூற்றாண்டுக்கு முன்னால் உள்ள ஹதீஸை பார்த்து நாங்கள் கூறுகிறோம் அப்படின்னு சொல்லி உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அந்நிய பெண்ணா இல்லையா அப்படின்றதற்கு வந்து வரலாற்று நூல் ஆதாரம் சொன்னாங்க. இப்போ நாங்க இமாம் கூட கூட்டம் என்ன செஞ்சோம், மஹரம் தான் ஆதாரம் இருக்குன்னு சொன்னோம். என்னங்க இப்போ உள்ளோடைய சில பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு வந்தவங்களோட சொல்றீங்களா கேட்கும்போது நாங்கள் திருப்பி கேள்வி கேட்டோம், நீங்க மட்டும் என்ன எதை ஆதாரம் வைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டோம். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் உள்ள ஹதீஸை பார்த்து தான் நாங்கள் கூறுகிறோம் அப்படின்னாங்க. நான் அந்த ஹதீஸை வைக்கும்போது நானும் தெளிவாக சொன்னேன், ஹதீஸ்லேயும் ஆதாரம் இருக்குது, நாங்கள் மட்டும்தான் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே ஹதீஸை வச்சு தான் நாங்களும் சொல்கிறோம் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மஹரம் என்கிற உறவு இருக்கிறது என்று ஹதீஸிலிருந்தே சான்று இருக்கிறது என்று. இது போக நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம் சொன்னீங்களே, முன்னோர்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க, அவங்களுடைய நசபு அவங்களுடைய வம்சத்தொடர் பதிவு செய்யப்பட்டிருக்கு வரலாற்று உள்ள சொன்னீங்கல்ல, அந்த அதற்கு பதிலாகத்தான் இமாம் நவி போன்ற அறிஞர்கள் எல்லாம் மஹரம் என்று பதிவு செஞ்சிருக்கிறார்களே என்று நாங்கள் பதிவு செஞ்சோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரர்கள். அந்த மசலைக்கும் அந்த கடைசியில் உள்ள இருக்கிறவருக்கு ரொம்ப ஏழாம் பொருத்த மாதிரி எனக்கு தெரியுது. வந்ததுலேருந்தே இவர் ஒன்று சொல்ல அவர் ஒன்று மறுக்க, இப்போ இதே அமர்வில் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம சொன்ன இதை கேட்டு டென்ஷன் ஆகி நம்ம பேசணுமா, சுகர் அதிகமாக இருக்கான், அது முடித்த உடனே இங்கே ஆரம்பிக்குது கொதிக்குது. ஆ உண்டு, ஆதாரம் இல்லை என்றால் நம்ம உரிச்சு எடுத்தோம் என்றால் டென்ஷன் வந்துடும். எங்கள் பக்கத்தில் உள்ளவருக்கு அவர் திட்டுறாரு, உங்களுக்கு என்னன்னு நமக்கு தெரியல, பயங்கர டென்ஷன் ஆகுறாரு, போறாங்க வராங்கன்னு. அப்ப சுகர் யாருக்கு இருக்குன்னு கொஞ்சம் இந்த அமர்வுல முடிச்சுட்டு கொஞ்சம் செக் பண்ணிட்டு வந்துருங்க. அடுத்ததாக சொல்றாரு இமாம் ஹாஃபிழ் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் மடியில படுத்ததாக அவங்க எழுதி வச்சிருக்காங்களே, ஏங்க நீங்க அவங்கள மறுக்கிறது இல்ல, குதிச்செழுதிங்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னிய பெண்ணுடைய மடியில படுத்தாங்க போனாங்கன்னு சொன்ன ஏத்துக்கலாமா போலாமான்னு கொதிச்சிங்களே, ஏன் இவனு ஹஜருக்குன்னா அவர் அந்த அதிசயம் மறுக்கலையில, மடியில படுத்துக்கலாமா அந்நிய வீட்டில் படுத்துக்கிட்டான் பரவாயில்ல, மறுக்க முடியும் செய்யாது என்ன வேணாலும் பரவாயில்ல. இது என்ன என்ன இதுல பேசுறாருன்னு தெரியல, முன்னாடி உள்ளதெல்லாம் வெட்டி வெட்டி இதையெல்லாம் இறைச்சி பார்த்தோம்னா காரி துப்பாத குறையா தான் இருக்குது, என்ன அளவு எல்லாம் இருக்கிறாங்கன்னு பாருங்க. அவ்வளவு மறுத்து இவ்வளவு நம்மளை திட்டும் போது கொதிக்கிறது ஹாபில் இவனு ஹஜர், அவர் மறுக்கலையில ஓகே ஓகே அது அந்த மாதிரி என்ன வேணாலும் அவர் சொல்லிட்டு போட்டோம், என்ன கொள்கையில் இருக்கிறார்கள் என்பதை தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு வந்து நம்ம அந்த ஒரு ஆள் அவர்கள் சொன்ன உதாரண அடிப்படையிலே நம்மளும் சொல்லணுமா இல்லையா, சரியா? என்ன உதாரணம் அப்படின்னா, அதாவது மடியில படுத்தது ஓகே, பெண் பார்த்து விட்டது ஓகே, மறுத்துட கூடாதாக்கும் சரி ஓகே. இப்ப நான் சொல்றேன் ஒரு உதாரணம், நீங்க சொன்னீங்கல்ல சொன்னதுனால அதே மாதிரி உதாரணம். இப்போ ஒருத்தருடைய மனைவி வந்து இன்னொரு ஆளோட படுத்து கிடக்குறாங்க, இந்த மாதிரி வந்துகிட்டு உங்களுடைய பொண்டாட்டி இப்படி இன்னொரு ஒரு ஆளோட படுத்து கிடக்கிறாரு, படுத்து கிடக்கிறா விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லப்படுது, சொன்ன கடும் டென்ஷன் ஆயிடுச்சு. எதுக்கு அது பொய்யின்னு ஒருத்தன் சொல்றான், அவன் மேல கடும் கோபம் வருது, எதுக்குடா பொய்யின்னு சொன்ன எப்படி நீ சொல்ல போச்சு, சரி ஓகே படுத்து கிடந்ததா சொல்லு கட்டி பிறந்ததா சொல்லு இதான் ஒத்துக்கிடுவேன், ஆனா அது பொய்யின்னு மறுத்தேன்னு வையே நான் ஒத்துக்கிற மாட்டேன். இதுக்குதான் கேட்டோம், மானம் இருந்தால் மறுப்பான் சொன்னமா இல்லையா, மானம் இருந்தால் கட்டாயம் மறுப்பார்கள் சொன்னீங்களா இல்லையா, நாங்களும் சொல்றோம் ஆமா அதனாலதான் நாங்கள் மறுக்கின்றோம், புரியுதா உங்களுக்கு, நீங்க அதை ஏற்றுக்கொண்டீர்களே ஆனால் நீங்கள் என்ன என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள், அதைத்தான் சொல்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பிஜேபி விஷயத்தை பத்தி பேசணும்னு நமக்கு டென்ஷன் ஏறிடுச்சான், பிபி ஏறிடுச்சான், சுகர் ஏறிடுச்சான், பாத்துக்கிறேங்க சரி
டிஜே வந்து நாயா பூனையாண்டு குழப்பிட்டாரு. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அபூஹுரைரா சொன்னதை மறுத்தார்களா இல்லையான்னு சொன்னேன், அதுக்கே வாய துறக்கல. அதுதானே கேள்வி. கேள்வியை விட்டு தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிறதா சொல்லுவாங்களா இல்லையா? அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. பேசும்பொழுது டங்கு சிலிப்லாம் வரத்தான் செய்யும். போடுங்க அந்த டங்கு சிலிப்ப, போட்டு விடுங்க. வரும்போது வராது, வரும்ல. அப்ப இது வந்துகிட்டு நீங்க என்ன சொன்னீங்க அதுதானே. அப்ப உங்களுக்கு வந்தா மட்டும் ரைட்டு, எங்களுக்கு வந்தா தப்பா? வேணாம். அப்ப இது இதுதான் அபூ தலாயில் அவர்களுடைய ஒண்ணு. ரெண்டாவது, நாங்க வந்து தெரியாம டங்கு சிரிப்பு விட்டோமே, நீங்க ஆதாரம் நீங்க இருட்டடி பண்ணது ஆதாரம் காட்டணுமே, அப்படி டங்கு சிரிப்புல வந்ததா? இப்னு அஸாகிர்ல மேல அஃபர் அல்லாஹ் என்று வந்ததை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் வந்து கண்டித்து வசனம் இறக்கினான் என்பதை திட்டமிட்டு மறுத்தீர்களா இல்லையா? மறைத்தீர்களா இல்லையா? மோசடி செய்தீர்களா இல்லையா? இதுக்காக ஒன்னா ரெண்டு எப்படி ஒன்னாவும்? புகாரி முஸ்லீம்ல இருக்கின்றார், புகாரி முஸ்லீம்ல இந்த ஹதீஸ் இருக்கு. அபூதாபி போவர்கள் முஸ்லீம்னு சொல்லிட்டு புகாரி முஸ்லீம்லே வந்துருச்சான். போடுங்க, அதை போடுங்க, எவ்வளவு பொய்யின்னு பாருங்க. அபூதாலிப் வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் அல்லவா என் சுருக்க, அதே மாதிரி வந்து இன்னும் வந்து அவங்க வந்து நிறைய உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இருக்கின்றார்களே, உங்களுக்கு அரணாக இருக்கின்றார்களே, ஃபைனவுக்கான யஹூதுக்க யஹூதப்லக்க இப்படிலாம் வந்து இருக்கின்றதே. அதுக்கடுத்து அடுத்த வரி என்ன? அதை படிங்க. அதை படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் யாருன்றது மக்கள் விளங்கியிருப்பார்களா இல்லையா? புகாரி முஸ்லீம்ல இருக்கு. புகாரி முஸ்லீம் என்பது அனைவர்களுடைய, இப்னு அஸாகிர் கூட யாரு கையிலும் இருக்காதுங்க, நல்லா விளங்கிக்கிறீங்க. புகாரி முஸ்லீம் எல்லாருக்கும் பரவலாக்கப்பட்ட நேரத்துல அதுக்கு அடுத்து என்ன வருது? அப்படி சொன்னவனையும் ரசூல் சலாம் சொல்றாங்க, ஆமா எனக்கு உதவிலாம் செஞ்சாரு, அதனால தான் கணுக்கால் வரைக்கும் தீண்ட நரகத்துல இருக்கிறாராக்கும் என்று சொல்லி, நிரந்தர நரகம் தான், கணுக்கால் வரைக்கும் நரகத்துல கிடப்பாரு என்று நரகவாசின்னு டிக்ளேர் பண்ணத இருட்டடிப்பு பண்ணீர்களா இல்லையா? அல்லாவே அஞ்சு செய்தீர்களா இத? அப்ப அல்லாவுடைய பயம் கொஞ்சமா இருந்தா இப்படி வந்துகிட்டு மோசடி பண்ணுவீங்களா? புகாரி முஸ்லீம்ல நீங்க தான் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுகின்றீர்களே, அந்த புகாரி முஸ்லீம் குர்ஆனுக்கு அடுத்தபடி அதுல மோசடி செய்கின்றீர்கள். அப்ப இதுக்கு என்ன பதில்? அப்ப இந்த மாதிரி வந்து மோசடி செய்தவர்கள் வந்து இப்படி சொல்லக்கூடாது ஒண்ணு. அதே மாதிரி பாருங்க, புகாரி முஸ்லீம்ல வந்து சஹியான ஹதீஸ் தான் இருக்கும் அப்படின்றாரு, அப்படின்னு இவர் பேசினாரு. சரியா சஹியானதான் பதிவு செய்தார்கள் இல்லையா அப்படின்றாரு. அவர் மைக்கை வாங்கிட்டு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அதுல இருக்கிறது பொய் சொன்னாரா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக வரக்கூடிய புகாரில வரக்கூடிய 7449 செய்தி என்னது? இந்த நரகத்துக்கென்றே தனி படைப்புகள் படைக்கப்படுவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வரக்கூடிய செய்தியை தான் அவர் மறுத்தாரு. புல்கினே அப்ப இத வந்து தெல்ல தெளிவா நீ அவரே சொல்றாரு அவங்களுடைய தரப்புல இருந்து, அதனால அதுக்குள்ள சண்டை நடந்துகிட்டு இருக்கு. நைட்டு தனி விவாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். யாரு உண்மை பேசுனது? நான் வச்சது கரெக்டா, நீ வச்சது கரெக்டா என்று சொல்லி தனி விவாதம் நடத்திட்டு வாங்க. நல்லபடியா வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல பேசுங்க அப்படின்றத அங்கே சொல்லி கொள்கின்றோம். அதே மாதிரி பாருங்க, இந்த அடுத்து ஆரம்பத்துல போன விவாதத்துல போன அமர்வுல சொல்லியிருந்தோம், எதிர் தரப்பினர்கள் முரண்பட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, தங்களுடைய நிலைப்பாட்டையே மறந்து நாம வைக்க வேண்டிய வாதங்களை எல்லாம் தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய வகையில நிதானத்தன்மையவே இழந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் நடுநிலை மக்கள் பார்த்தா கண்டிப்பாக அந்த அசத்திய கொள்கையிலிருந்து மீண்டும் சத்தியத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். உடனே என்னதான் இருக்கிறவனே ஓடிக்கிட்டு இருக்கிறான், இங்க இனிமே இங்க இருந்து இங்கிருந்து வேற வரப்போறாங்களா? அதாவது இங்க இங்க இருக்கிற மக்களா இருந்தாலும் சரி, இங்கிருந்து தாய்களாக இருந்தாலும் மக்களாக இருந்தாலும் இல்ல, இங்கிருந்து வந்தவங்க மதுரப்புல இருந்தாலும் வந்திருக்கிறோம். நீங்க சொன்ன அந்த அசத்திய, நீங்கள் இருக்கிற அசத்திய கொள்கையில இருந்தாலும் வந்தோம். கொள்கையாக பார்க்கும் போது அங்கிருந்து இங்கதான் வந்திருக்கிறோம். கொள்கைக்காக வருவார்கள்,
உலக நோக்கம் வரும்போது அங்கிருந்து 1000 வந்தா 2 கழியத்தான் செய்யும். கொள்கைன்னு வரும்போது அங்கிருந்து வருவார்கள். சத்தியத்தை விளங்கி ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த சத்தியத்திற்கு வருவார்கள். அவர்கள் கொள்கைக்காக வந்திருப்பார்கள், ஆனால் இங்கே தங்கியிருப்பார்கள். கொள்கை எல்லாம உலக நோக்கமாக இருக்கும். ஆனால் உலகத்தினுடைய ஆதாயமாக இருந்தால் வந்த 1000 2 கழியத்தான் செய்யும். இங்கே எத்தனையோ மக்கள் வந்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவர்களும் சத்தியத்துக்காக வந்தவங்க, அதனால இருக்கிறவங்களாம் ஓடுறாங்க. இது ஒரு வாதமே இல்லை. இது எப்படிப்பட்ட வாதம் என்பதை மதுரப்பிலிருந்து இந்த சத்தியத்திற்கு வந்திருக்கிற அனைத்து மக்களும் விளங்கிக் கொள்வார்கள். அதே மாதிரி பாருங்க சகோதரர்களே, எவ்வளவு கேள்வி கேட்டோம், அந்த கேள்விகளுக்கெல்லாம் பொங்க காணாம் எப்படி வந்து, அதாவது அந்த இமாம்களே மறுத்திருக்கின்றார்கள். மாலிக் இமாம் மறுத்தாரு, அதே மாதிரி வந்துகிட்டு புல்கின் இமாம் மறுத்தாரு என்று சொல்லி பெரிய லிஸ்டே போட்டோமா இல்லையா? எல்லாம் விஷயத்துக்கு விளக்கம் சொல்றேன் என்ற பேர்ல நமக்கு ஆதாரமாக ஆதாரங்களை அள்ளி போட்டு கரெக்ட் தான் நீங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடுல தான் நாங்களும் இருக்கின்றோம் என்று சொல்லி ஒப்புக்கொண்டிருக்கக்கூடியதை பார்க்கிறோம். புல்கின் இமாம் அவங்க வந்து சொன்னது அந்த நரகத்திற்கு உண்டான புதுப்படைப்பு அப்படின்றத வலா எழிலும் ரப்புக்காகதா அந்த வசனத்துக்கு மாற்றமா இருக்கின்றத ஒப்புக்கொண்டு விட்டார்கள். அதே மாதிரி இறந்தவர்கள் நோன்பு வைக்கிறதற்கு அவங்க வந்து நோன்பு வைக்காம விட்ட நோன்ப அவங்களுடைய வழிகள் வைக்க வேண்டும் என்று மாலிக் இமாம் வந்து அந்த ஹதீஸ மறுத்தார்ல, அது வந்து அந்த விஷயத்துக்கு வந்து விளக்கம் சொல்லல. அதே மாதிரி ஒட்டக இறைச்சி சாப்பிட்டா உழுவு முடிஞ்சு போயிடும் என்று அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி உமுமுல் பல்வாக்கு எதிராக இருக்கின்றதா? மக்களுடைய நடைமுறையில இல்லையா? அதனால மறுப்பாங்களாம், பாத்துக்கிறீங்க. அப்ப திருமறை குர்ஆனுக்கு முரணா இருக்கிறது நம்ம மறுத்தோம்னா நம்ம காப்பிரா உமுமுல் பல்வா இருக்காப்பா, என்ன போய் கேட்க வேண்டியது அவங்கள்ட்டே, என்னப்பா நீ இந்த மாதிரி செய்தீங்களா, ஏதாவது காத்து விட்டீங்கன்னா ஒழிச்சீங்களா இல்லையாப்பா? இல்லையா, அந்த மாதிரி ஒரு வழக்கம் இல்லையா? அந்த அதிச இன்னையில இருந்து தூக்கு, ஏன் உமுமுல் பல்வாவில் இல்லை போட்டு முடிவெடுப்பியா? அப்ப இதுதான் உங்களுடைய அந்த ஹதீஸுகளை வந்துகிட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய லட்சணமா? அதே மாதிரி வந்துகிட்டு குழந்தை வந்து ஹஜ்ஜு செஞ்சா அது கூடும் என்று சொல்லி அதுக்கு நன்மை கிடைக்கும், தாய்க்கு நன்மை கிடைக்கும் என்று சொன்ன செய்திய மனித தாயிலேஹி சபீலா என்ற அந்த வசனத்தை வச்சு அவங்க மறுத்தாங்க, மாலிகிமா மறுத்தாங்கன்னு சொன்ன செய்திக்கு ஒண்ணு விளக்கம் இல்லை. அதே மாதிரி 5 வருஷ கலவுக்கு தானியம் அப்படி வந்தா தான் வந்து ஜகாத் கடமை என்று வரக்கூடிய செய்திய அனபி மதுகப்ல மறுக்கப்பட்டு மறுத்திருக்கின்றார்களே, அதுக்கு விளக்கம் கேட்டமே, அதுக்கு வாயை திறந்தீர்களா? கடைசி வரைக்கும் வாயை திறக்கவில்லை. மர்ம ரூப தொட்டால் ஒழு முறியும் என்ற அந்த செய்தியை வைத்துக் கொண்டு அந்த செய்தியை மறுக்கின்றார்களே, அப்படி சர்க்கசி மறுக்கிறாரே அப்படின்னு சொல்லி ஆதார தள்ளி போட்டா, ஆமா மறுக்கதான் செஞ்சாரு, வசனத்துக்கு எதிரா வருதுல. அப்ப வசனத்துக்கு எதிரா ஒரு திருமறை குர்ஆன் என்பது எவ்வளவு பெரிய ஆதாரம்! இது ஹபருல் வாயுது, ஓர் இருவர் அறிவிக்கக்கூடிய செய்தி, ஓர் இருவர் அறிவிக்கக்கூடிய செய்தியை வந்து நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களே, ஆனால் அந்த வசனத்தை நீங்கள் மறுக்கின்றீர்களா அப்படின்னா, ஆமா இதைத்தானே நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு காலையில இருந்து, அதையும் நீங்களும் சொல்றீங்களே அப்படின்னு தானே அதுக்கு உண்டான பதில். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொய் சொன்னதாக வந்த செய்தி எடுத்து போட்டோமா இல்லையா? அதுக்கு விளக்கம் என்ற பெயரில் உளரத்தானே செஞ்சீங்க. ராஜி இமாம் சொன்னாங்கன்னு சொல்லி ராஜி இமாம் வந்து எந்த அளவுக்கு தெளிவா சொல்றாருன்னா நம்மளெல்லாம் மிஞ்சிட்டாரு. நம்ம என்ன சொல்றோம், இந்த செய்தி இந்த வசனத்துக்கு இந்த செய்தி முரண்படுது, இந்த ஹதீஸ் முரண்படுதுங்க, அதனால இந்த ஹதீஸ் வந்து இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, இது பொய், ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முரண்பட்டு பேச மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய திருமறையில சொல்லி இருக்கின்றான் அப்படின்னு நம்ம சொல்லி யார் பொய்யர்னு தெரியலமா, எங்க விட்டுருங்க. ஆனா வந்து இது முரண்படுது அப்படின்னு நம்ம நிப்பாட்டிக்கிட்டோம். ராஜி இமாம் என்ன சொல்றாரு தெரியுமா, இப்ராஹிம் நபியை பொய்யனாக்குவியா? இப்ராஹிம் நபி எப்படி நீ பொய்யனாக்குவ? இப்ராஹிம் நபி நான் பொய்யனாக்க மாட்டேன். அதே நேரத்தில் இந்த செஞ்சிதியை அறிவித்த இந்த 10 நபர்களை வேணா பொய்யனு சொல்லிட்டு போவேன் நான் என்று சொன்னாரு. அப்ப ராஜி இமாம் வந்து இவர்களை பொய்யர் என்று டிக்ளேர் பண்ணாரு. அப்ப டிக்ளேர் பண்ணவரை விட்டுட்டீங்க, டிக்ளேர் பண்ணவரை விட்டுட்டு எங்களை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கீங்க, அப்ப இதுவும் எதிராக தானே போயிட்டு இருக்கின்றது. அதே மாதிரி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுவர்கள் நாட்டுக்கழுதியை சாப்பிடுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் என்றத ஒரு திருமறை குர்ஆன் வசனத்தை மறுத்து மறுத்தார்களா இல்லையா? அந்த வசனத்தை வந்து வைத்து கேள்வி கேட்டோமே, அது புகாரில் தானே இருக்கின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அன்புள்ள நண்பர்களே.